நாளை மறுமையில் நண்பர்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக மாறிவிடுவார்கள். இந்த பூமியில் நீ இல்லாமனா இல்லடா, நீதானா எனக்கு, நீதான் எனக்கு எல்லா நேரத்திலையும் சொல்லி வளர்ந்த நண்பன் எல்லாம் மறுமையில் வரும் பொழுது எதிரியாக மாறிவிடுவான். சிலரை தவிர, சிலரை பற்றி பின்னாடி வருவோம். யார் இவர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய இந்த நண்பர்கள் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒரு காட்சியில் அதை நமக்கு சொல்கிறான். சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அவனுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த நட்பில் அந்த நண்பர்களோடு அவன் அமர்ந்து இருப்பான். சொர்க்கத்திலும் நண்பர்களோடு அமர்ந்து இருப்பான். அந்த நேரத்திலே அவன் அங்கே நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவான், இன்னி காணலி கரீம், நிச்சயமாக எனக்கு ஒரு நண்பன் என்னோடு இருந்தான். இந்த பூமியில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஊர்ல என்னோட இந்த பூமியில வாழ்ந்தான். ஆனால் அவனை எங்கும் தேடி பார்க்கிறேன், அவனை நான் பார்க்கவில்லை. சொர்க்கத்தில் எங்கேயும் அவனை காணும். என்னை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? அவன் இதையெல்லாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறான்னு கேட்டான். எதையெல்லாம்? அல்லாஹுவை, ரசூலை, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை, மறுமையை, எழுப்பப்படுவதை, விசாரிக்கப்படுவதை, சொர்க்க நரகத்தை, இதுவெல்லாம் இந்த காலத்துல பொருந்துமான்னு கேட்டான். இதெல்லாம் நம்புற மாதிரி எப்பா இருக்கு? வா, லைஃப் என்ஜாய் பண்ணுவோம்னு சொன்னான். அவன் கூறினான், இதா மிச்சனா வ குன்னா துராபன் இபாமன் இன்னல மதீனூன், மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகும் மீண்டும் எழுப்பப்பட்டு கூலி கொடுக்கப்படுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அப்படி என்று கூறினான். அவன் அந்த நண்பர்களை பார்த்து, சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை பார்த்து கேட்பான், அவனை உங்களுக்கு நான் காட்டவா? அவன் யார் என்று உங்களுக்கு நான் காட்டவா? சொர்க்கவாதிகள் அவன் நண்பர்கள் சொல்வார்கள், ஆம் காட்ட, அவன் யார் என்று பார்ப்போம் என்று. திடீரென்று அவனுக்கு முன்னால் நரகத்தின் காட்சிகள் காட்டப்படும். சொர்க்கத்தில் அப்படித்தானே, என்ன நினைக்கிறோமோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிடைச்சிடும். நரகத்தில் அவனுடைய நண்பனை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் கண்ணுக்கு முன்னாடி காட்டப்படும், எல்லோரும் பார்ப்பார்கள். அவன் நண்பன் அந்த நண்பனை பார்த்து கேட்பான், காலத்தல்லாஹி இன் கித்தல துருதி, நீதானே என்னை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய்? நீதானே என்னை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய்? நீதானே என்னை சினிமா படங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கு முதல் வரிசையில் இருக்க செய்தாய்? அப்படி என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நீதானே ஆசைப்பட்டாய்? இசையை கேட்பதற்கு, அசிங்கமான விஷயங்களை செய்வதற்கு, அல்லாஹ் ஹராமாக்கிய பெண்களோடு பழகுவதற்கு நீதான் எனக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாய்? அவன் சொல்லுவான், வலவுலா நிஅமத்து ரப்பி லகுந்து மினல் முஹ்தரீன், என் ரப்பு மட்டும் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால், சுப்ஹானல்லாஹ், நல்ல வார்த்தை, என் இறைவன் எனக்கு அந்த நேரத்தில் அருள் செய்யவில்லை என்றால் இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய உங்களை போன்று நான் ஆகியிருப்பேன். இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நரகத்தில் அல்லாஹ் என்ன அருள் செய்தார்? என்ன அருள் செய்தார்? அந்த நண்பர்கள் விழுந்து இவனை எப்படி பாதுகாத்தான்? எப்படி பாதுகாத்தான்? எப்படி பாதுகாத்தான்? எப்படி அவன் அழைக்கும் போது இவன் முடியாது என்று சொன்னான்? அப்படியா இல்லையா? அவர் சொல்கிறான், கல்லா செய்த அருள், நீ என்னை அழைத்தாய் தவறான இடங்களுக்கு, தவறான செயல்களுக்கு, தொழுகை நேரம் வந்தது விளையாட்டிற்காக அழைத்தாய், அல்லாவை மறக்கடிக்கக்கூடிய நிகழ்விற்கு அழைத்தாய், அல்லாஹ் தடுத்த இடங்களுக்கு அழைத்தாய், அல்லாஹ் எனக்கு அருள் செய்தால் முடியாது என்று சொல்வதற்கு, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட நட்பை விட்டு எம்மை பாதுகாப்பாளாக.